புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்கும் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதி பூங்காவான புதுச்சேரியில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் அனுமதி கொடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மதசார்பட்ட கூட்டணி கட்சிகள் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் மகாராஜபாண்டி மகாராஜபாண்டி இந்த மனித சங்கிலி போராட்டம் குறித்து முழுவினே சொல்லுங்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன விரிவாக சொல்லலாம் புதுச்சேரி அரசு மின்துறையை வந்து தனியார் மயமாக்குவதற்கான நடவடிக்கையில் ஒன்றிய அரசு இறங்கியுள்ளது இதற்கான டெண்டர் அறிவிப்பானையும் வெளியிடப்பட்டதற்கு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை ஊழியர்கள் வந்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் கால வரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதாவது மின்துறை ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரி மாநில மத சார்பற்ற கூட்டணி கட்சிகள் தலைமையில் வந்து தொடர் போராட்டம்றிவிக்கப்பட்டிருக்கிறது இதை அடுத்துதான் வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு திமுக தலைமையில் வந்து மனித சங்கிலி திமுக தலைமையில் வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து மறியல் போராட்டம் நடைபெற்று இதைத் தொடர்ந்து வந்து புதுச்சேரி அமைதியான மாநிலம் இந்த மாநிலத்தில் வந்து அணிவகுப்புக்கு வந்து அனுமதி கொடுத்திருப்பது வந்து பல்வேறு பிரச்சனை ஏற்படும் இதை கண்டித்தும் அதே போல் வந்து ஏற்கனவே திமுக தலைமையில் அறிவிக்கப்பட்டிருந்த மின்துறை ஊழியர்களின் உடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தொடர் போராட்டங்களில் ஒன்றான மனித செங்கிலி போராட்டம் அதாவது புதுச்சேரியில் வந்து ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதே போல் வந்து புதுச்சேரி மின் வந்து தனியார் மயமாக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தும் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து புதுச்சேரியில் வந்து தற்போது அண்ணா இது சாலையில் வந்து மனித செங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது அந்த நேரடி காட்சிகள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மனித செங்கிலி போராட்டம் என்பது வந்து காமராஜர் சிலையிலிருந்து அண்ணா சிலையிலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து மத சார்பற்ற கூட்டணி கட்சிகளான திமுக காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதே போல் வந்து இது கூட்டணி கட்சிகள் உள்ள தோழமை கட்சிகளும் பங்கேற்று தங்களது உணர்வை வந்து வெளிப்படுத்தும் உறவில் வந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் இந்த போராட்ட தொடர்பாக புதுச்சேரி மாநில திமுக

இந்து முன்னி சார்பாக மாநாடு நடத்துகிறாங்க விஹெச்சி சார்பாக மாநாடு நடத்துகிறாங்க அரசினுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்களில் வந்து குறிப்பாக வெளிநூரில் இருக்கின்ற திருக்காமேஸ்வர் கோயில் அதே போன்று இருக்க கோயில் போன்ற கோயில்கள்லாம் இந்த மாநாடு நடத்துனாங்க இந்த இந்தியாவில் பல பகுதிகளில் இருந்தும் இந்த சாமியார்கள் கொண்டு வந்து குவிச்சு இங்கே இது ஒரு பெரிய பிஜேபியினுடைய வலுவான ஒரு மாநிலமாக ஆக்குவதற்கான முயற்சியெல்லாம் இருக்காங்க எப்போதும் இல்லாமல் இப்போ வந்து காந்தி பிறந்த நாளான இன்று இன்றைக்கு வந்து இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஊர்வலத்தை உருவாக்கியிருக்காங்க தமிழகத்தில் தலைவர் அவர்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து காந்தி பிறந்த ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தடை செஞ்சுருக்காங்க ஆனால் புதுச்சேரியில் இந்த அரசு வந்து புதுச்சேரியனுடைய அமைதியை கெடுப்பதற்கு மதத்தின் பேரால இங்கே கட்சி வளரான்னு சொல்லிட்டு ஒரு மாய கனவு கண்டு இன்றைக்கி வந்து இந்த ஆர்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இதை கண்டித்தும் மின்துறையை தனியார் மயமாக்கி இருக்கக்கூடிய அநியாயத்தை கண்டித்தும் இன்றைக்கி புதுச்சேரியுடைய முக்கிய வீதிகளில் இன்றைக்கு புதுச்சேரியில் இருக்கின்ற மதசார்பற்ற கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இன்று புதுச்சேரி விரும்புகின்ற புதுச்சேரியில் இருக்கின்ற குடும்ப தலைவர்கள் உட்பட என்று வந்து அணியணியாக சேர்ந்து மிக எழுச்சியாக முக்கிய வீதிகளில் அண்ணாசையிலிருந்து ஆரம்பித்து இன்று முக்கிய வீதிகள் முழுக்க வந்து இந்த மனித சங்கிலி மிக சிறப்பாக எழுச்சியாக மத நல்லிணக்க நிகழ்ச்சியாக மத நல்லிணக்க எங்கள் புதுச்சேரி அமைதியான மாநிலம் இங்கே உங்களுடைய வாழை ஆட்டாதி என்று சொல்லுகின்ற அளவிற்கு பிஜேபிக்கு ஒரு வாணி கொடுக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக இந்த மாநிலத்தில் வந்து இது நடந்து இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இந்த எழுச்சி வந்து தொடர்ந்து தொடரும் ஒரு காலமும் புதுச்சேரியில் இவங்க நினைப்பதெல்லாம் சாதிக்க முடியாது அதிகாரத்தை வைத்து கொண்டு ஆட்சியை பிடிக்கலாம் மக்கள் மனதில் வந்து ஒரு காலமும் இவர்கள் இறங்க முடியாது புதுச்சேரி மக்கள் வந்து தெளிவானவர்கள் எப்போதும் வந்து சரியான முடிவு எடுப்பவர்கள் இவர்கள் வந்து எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள் இப்போது எப்படி ஆட்சி நடக்கிறார்கள் இந்த ஆட்சியில் நடக்கின்ற கேள்விகளெல்லாம் புதுச்சேரி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இவருடைய போராட்டம் தொடரும் இவருடைய எண்ணம் ஒருபோதும் புதுச்சேரி பழிக்காது இது வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மின்துறை ஊழியர்கள் மீது எஸ்மா சட்டம் பாயும்னு ஆளுநர் தமிழிசைப்பா தெரிவித்திருக்காங்க அது மட்டும் அல்லாமல் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் ஊழியர்கள் தான் வந்து புதுச்சேரி வந்து மின் சப்ளை வந்து துண்டிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போலீஸ் வந்து வழக்கு பதிவு செய்து அவங்களை தேடி வர்றாங்க இதனை எப்படி பார்க்குறீங்க ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்றைக்கி வந்து வெளியினூர் சப்ஸ்டேஷனில் கூட மறுமல் நபர்கள் பூந்து ஆஃப் பண்ணான்னு சொன்னாங்க அங்கே வந்து கேமரா இருக்குது இது வரைக்கும் யாரையும் அங்கே பிடிக்கலை அதுபோல் ஒரு சம்பவம் நடக்கலை இவங்களே திட்டமிட்டு சில குழப்பங்களை ஏற்படுத்துகிறாங்க மின்துறை ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ள ஒரு தகராறை உருவாக்குறாங்க பல இடங்களில் இவங்களே வந்து பச்சை மாட்டை தீக்கு போட்டு கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க ஆனால் தொடர்ந்து மூணு நாளாக மின்துறை ஊழியர்கள் வந்து ரிப்பேரை போய் அட்டன் பண்ணா அது மட்டும் அவங்க செஞ்சுன்னு வந்தாங்க அதையே நாங்கள் நாங்கள் கண்டித்து மக்களுக்கு உங்களுக்காக நாங்கள் போராடுறோம் உங்களுக்காக மின்துறை உங்களுக்கு புதுச்சேரி மக்களுக்காக புதுச்சேரியில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் ஒரு நிலையின் போராடுறோம் நீங்கள் அந்த விஷயத்தலாம் செய்யாதீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்டுக்கினாங்க ஆனால் அவங்கள அச்சுறுத்துறது அச்சுறுத்துவதற்கு அவங்கள மிரட்டுவதற்கு எஸ்மார்ட் எஸ்மார்ட் சட்டம்லாம் பாயுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து எதில் கொண்டு போய் விடுன்னு தெரியும் புதுச்சேரி மக்கள் வந்து இந்தியாவோட இந்த தமிழகத்தோட புதுச்சேரி இருக்கின்ற மிகப்பெரிய போராட்டத்தை பார்த்தவங்க மக்களை ரொம்ப சீண்டி விட்டால் அவனாக வெளியே வந்துடுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை உணரணும்னு மட்டும் நான் சொல்கிறோம் எதனால் அந்த போராட்டம் வந்துருக்குது நீங்கள் செஞ்சுக்கிற காரியம் நியாயம் தானே மக்கள் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி நீங்கள் இலவச விவசாயிகளுக்கான இலவச கரண்ட்டை கொடுப்பீங்களா மானியத்தை கொடுப்பீங்களா புதுச்சேரி முழுக்க வந்து அந்த மின்துறை கொடுத்துருக்குறது வந்து எந்த அடிப்படையில் கொடுத்துருக்கிறீங்க உங்கள்கிட்ட இருந்து ஒரு விளக்கமும் இல்லையே முதலமைச்சர் வரைக்கும் வாயை திறக்கவே இல்லையே இதெல்லாம் யார் செய்யுதுன்றது மக்கள் கேட்குறாங்க நாங்களாக தான் கேட்குறோம் சட்டமன்றத்தில் சொல்லலை முதலமைச்சர் சொல்லலை கவர்னர் தமிழிசை வரைக்கும் பாலிசின்றாங்க அந்த பாலிசி அவர் வெள்ளை வரைக்கும் சொல்லுங்கள் இந்த அரசாங்கம் எடுத்துக்கிற பாலிசி மின்துறை வந்து பச்சை சில நஷ்டம்னு சொல்கிறீங்களா சர்வீஸில் நஷ்டம்னு சொல்கிறீங்களா சேல்ஸில் நஷ்டம்னு சொல்கிறீங்களா ஐம்பது கோடி ரூபா லாபத்தை இட்டு கொடுத்துருக்குது எதில் நஷ்டம்னு இது வரைக்கும் சொல்லலை ஆனாலும் நீங்கள் நஷ்டம்னு சொல்லி இருக்கீங்க இதை நஷ்டம்னு சொல்லி இருக்கிறீங்க நாங்கள் அதெல்லாம் தாண்டி இப்போ உங்ககிட்ட கேட்குறது வந்து அந்த மா அது மர்மம் என்ன இந்த டெண்டரை விடக்கூடிய அந்த டெண்டர் கூட பொதுமக்களுக்கோ மக்களுக்கோ வெளியுலகத்துக்கோ தெரியாமல் குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கின்ற அந்த மர்மத்தை வெளிப்படுத்தினாலே போயிடும் நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறோம் நியாயம் கிடைக்கின்ற நம்பிக்கையில் தான் நீ கோர்ட்டுக்கு போகிறோம் நிச்சயமாக எங்களுக்கு நம்பி நம்பிக்கை இருக்குது கோர்ட்டு மூலியமாக நியாயம் கிடைக்கணும் புதுச்சேரி காந்தி சிலைக்கு வந்து மாலை அழுவிக்கு வந்த ஆளுநர் தமிழிசை வந்து செய்தியாளரை சந்தித்தார் அப்போது வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மின்துறை ஊழியர்கள் மீது எஸ்மா சட்டம் பாயும் என்று ஒரு ஒரு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் இதே இதையடுத்து வந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம் வந்து மின்துறை வந்து வந்து சேர்ந்த ஊழியர்கள் தான் வந்து புதுச்சேரியில் வந்து மின்தடையை துண்டித்திருக்கிறார்கள் அதை கண்டிக்கும் வகையில் வந்து மின்துறை ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் அதன்படி பார்க்கும்போது புதுச்சேரியில் வந்து முதியார்பேட்டை மற்றும் சேதராபேட்டு காவல் நிலையத்தில் வந்து மின்துறை ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் அவர்களை வந்து கைது செய்யும் பணியில் வந்து தனிப்படை போலீசார் வந்து தீவிரமாக இருக்கிறார்கள் அது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மின்துறை ஊழியர்கள் மீது வந்து புதுச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வரும் சம்பவம் வந்து ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கிளிக் பண்ணுங்க